எக்ஸசைஸ் ஒன்ல வந்து நம்ம ஃபிஃப்த் சம் பார்க்குறோம். ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன் சொல்லி கொடுத்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம வந்து எக்ஸோட வேல்யூஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது எக்ஸ் இருக்கக்கூடிய இந்த டேர்மை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட்டில் 1 - x²ன்றதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போது நம்ம 10th படிக்கிறது 12th இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம இமேஜினரி நம்பர் படிப்போம். இமேஜினரி நம்பர்னால் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே மைனஸ் நம்பர் வர்றது. பட் 10th வந்து அந்த மாதிரி நம்பர்ஸே நம்ம படிக்கலையா, எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஸோ மைனஸ்ன்றது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வராது. அப்போ என்ன கண்டிஷன் இருக்கும், இதில் வந்து 0 வரணும் இல்லைன்னா இந்த 0 விட பெரிய நம்பர் வரணும் அப்படிங்கிறதான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். ஏன்னா நம்ம இன்னும் இந்த இமேஜினரி நம்பர்லாம் நம்ம போர்ஷன்லேயே கிடையாது இல்லையா. ஸோ அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த டேர்ம் எடுத்து எழுதிட்டு இந்த வேல்யூ வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே என்ன வேல்யூ இருக்கணுமா, 0 இருக்கணும், அதுக்கு அதை விட பெரிய நம்பர்ஸ் அதாவது பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, இந்த டேர்ம் கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல் டு 0, 0 விட பெரிய நம்பராக இருக்கும், 0 இருக்கலாம் அப்படின்றத நம்ம எழுதிக்கிட்டோம். இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிட வேண்டிதான். ஸோ ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட்ஸு, இந்த சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம், இந்த சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். பாருங்கள் இந்த சைடு ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ 0 எத்தனை தடவை ஸ்கொயர் பண்ணாலும் 0 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு, 1 - x² > 0. இப்போ -x² மட்டும் இந்த சைடு வச்சுட்டு 1 இந்த சைடு நம்ம அனுப்பிட்டோம்னா -1 ஆகிடும், +1 இந்த சைடு வரும்போது -1 ஆகிடும். இப்போது நம்ம இதே இது இப்போ இந்த இடத்துல கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல்ட்டுக்கு பதில் வெறும் ஈக்குவல்ட்டு அதாவது -x² = -1 நம்ம இதையும் கேன்சல் பண்ணிடுவோம் இல்லையா. பட் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல்ட்டுன்னு இருக்குது. பட் இந்த மாதிரி சிம்பிள் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணுவோன்னா இது ரெண்டையும் கேன்சல் பண்ணும்போது இந்த இது இந்த சைடு திரும்பிடும். ஓகே, ப்ளஸ் தான் நான் ஈக்குவல்னு வந்துடும். பாருங்கள் இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் கேன்சல் பண்ணோம், அதாவது மைனஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ரெண்டு சைடுமே மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் என்னவாகும், ப்ளஸ் ஆகிடும். பட் இந்த சிம்பிள் என்னவாகிடும், இந்த டைரெக்ஷனுக்கு வந்துடும். x² வந்து <1 வந்துருச்சு. ஓகே, எப்போ இந்த மைனஸால் இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது. சரி, ஓகே, இப்போ இந்த மாதிரி வரும்போது x² < 1 இந்த நம்ம ஸ்கொயரை ரிமூவ் பண்ணும்போது வெறும் எக்ஸ் மட்டும் வேணும், இந்த சைடு என்ன வரும், ப்ளஸ் ஆர் -1. ஏன்னா ரெண்டு சைடுமே நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், 1 வந்து பாருங்கள் +1 வந்துடும்ல. ஸோ எக்ஸு மட்டும் வேணா x² வந்து இந்த வேல்யூ, எக்ஸு மட்டும் வேணா x < ஈக்குவல் டு +1. ஓகே, அப்போது இதுக்கு என்ன அர்த்தம், எக்ஸுக்கு வந்து +1 இருக்கும், -1 இருக்கும், அதை விட சின்ன நம்பர் இருக்கும். ஓகே, அப்போது இந்த எக்ஸோட வேல்யூ வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும் அப்படின்றது தான் இது. எக்ஸோட வேல்யூ என்னது, -1 இருக்கும், +1 இருக்கும், அது ரெண்டுக்கு நடுவில் தானே. அப்போது அந்த நடுவில் இருக்கிறது என்னது, 0. ஓகே, அப்போது நம்ம எக்ஸோட வேல்யூஸ்லாம் என்ன வரும், -1, 0, 1. இந்த -1 - 0 இடைப்பட்ட எல்லா வேல்யூஸுமே எக்ஸுக்கு கொடுக்கலாம். ஸோ -1, 0, 1 நம்ம எக்ஸுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், டொமைன் சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டொமைன் வந்து -1. டொமைன் நம்ம தனியாக எடுத்து கூட எழுதிக்கலாம், டொமைன் -1, 0, 1. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஏன்னா நம்ம 10th படிக்க போகிறது எல்லாமே இமேஜினரி நம்பர் கிடையாது, ரியல் நம்பர்ஸஸ் தான். ஸோ நம்ம அந்த பேஸ் பண்ணி கொண்டு வரும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, அவ்வளோதான் இந்த சம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க.